இத சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ண தரமாத்தா இருக்குன்னு ஊருக்கே. வெல்கம் டு எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்என் கார்ஸ்ல இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கிற ஒரு சூப்பரான அப்டேட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஹோண்டா சிட்டிங்க, 2012 மாடல், ஆட்டோமேட்டிக் கியர் கொண்ட ஒரு பெட்ரோல் வண்டி தான் இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்கு, டாப் அண்ட் மாடலில். இந்த வண்டிக்கு ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட நம்பர் TN01AR3224ங்க. வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா ஆஷ் கலரில் இருக்குது. ரொம்பவே தெளிவாக இருக்குன்னு தான் சொல்லணும். வண்டியில் மேஜராக ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவுமே கிடையாது. ரொம்பவே குவாலிட்டியான வண்டி. வண்டி ஒரு ஃபஸ்ட் கிளாஸான குவாலிட்டியில் இருக்கும். வண்டிக்கு டயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து மிச்சலின் டயர்ஸ் தான் போட்டிருக்காங்க. டயரோட கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா அபோவ் 80-85% கண்டிஷனில் தான் இருக்குது. வண்டி ரொம்பவே தெளிவாக இருக்கும், ஒரு பக்காவான குவாலிட்டியோட இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம குவாட் பண்ணக்கூடிய ரேட்டுமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயே வேறு யாராலையுமே தர முடியாத ஒரு சூப்பரான ரேட்டு தான். வண்டியில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, மியூசிக் சிஸ்டம், க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடுது, வால்யூம் அட்ஜஸ்டபிள் கண்ட்ரோல் எல்லாமே ஸ்டேரிங்லேயே வந்துடுது, எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடும். இந்த வண்டியில் இல்லைன்ற ஆப்ஷன் எதுவுமே கிடையாது, எல்லாமே இருக்குது. வண்டியோட இன்டீரியரில் என்னென்ன வருதுன்றதை ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படியே பூட் ஸ்பேஸ், இன்ஜின் எல்லாமே நான் காட்டிடுறேன். வண்டியோட இன்டீரியரில் டோர் பேட் சைடு பாருங்கள், 4 விண்டோக்கான பவர் விண்டோ சுவிட்சஸ் வந்துடுது, எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் சைடு மிரர்ஸ்க்கான சுவிட்சஸ் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் வண்டியோட இன்டீரியரோட கண்டிஷன்லாம் பாருங்கள், ரொம்பவே நீட்டாக இருக்குது, தெளிவாக இருக்குது. வண்டியோட ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான ஆப்ஷன் எல்லாமே வந்துடுது, ஒரு ஏர் பேக் இங்கே வந்துடுது, வால்யூம் அட்ஜஸ்டபிள் கண்ட்ரோல் வந்துடுது. இந்த வண்டி ஓவரால் ஓடிக்க கிலோமீட்டர் பாருங்கள், 96,940 கிலோமீட்டர் ஓடிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜி சோனிக்கில் 10-inch ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஏசி எல்லாமே ப்ராப்பராக ஒர்க்கிங்கில் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்பேக் வந்துடுது, மொத்தம் 12 ஏர்பேக் வந்துடுது இந்த வண்டியில். அது மட்டும் இல்லாமல் கியர் பாருங்கள், ஆட்டோமேட்டிக் கியருங்க, பார்க்கிங், ரிவர்ஸு, நியூட்ரலு, டிரைவு, ஸ்போர்ட்ஸ், இந்த ஆப்ஷன்ஸோடு இதில் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து பேடலிங் கியர் ஷிஃப்டிங்குமே இதில் வருது. ப்ளஸ் பண்ணுறா தான் ப்ளஸ்ஸு, மைனஸ் பண்ணுறா தான் மைனஸ், அந்த ஆப்ஷனுமே ஸ்டேரிங்கில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வண்டியோட சீட் கவர்ஸோட கண்டிஷன்லாம் பாருங்கள், ரொம்பவே தெளிவாக இருக்குது. வண்டியோட அப்பன்சரும் பாருங்கள், குவாலிட்டியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட ரியர் சீட்டிங் ஸ்பேஸ் பார்க்கலாம். நல்ல ஒரு தாராளமான லெக் ஸ்பேஸோட ரியர் சீட்டிங் ஸ்பேஸ்லாம் சூப்பராகவே இருக்குது. வண்டியோட பூட் ஸ்பேஸ் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்க்கலாங்க. பூட்டை பொறுத்தவரை ஹோண்டா சிட்டியில் நல்ல ஒரு தாராளமான ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. எந்த அளவுக்குன்னா ஒரு பெரிய ஸ்பேஸஸ்ங்க, ஒரு 5-6 பேருக்கான லக்கேஜஸ், 5-6 நாளைக்கு ஒரு திங்ஸ் எல்லாம் கேரி பண்ணிட்டு போகிறீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு ஸ்பேசஸ் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டெப்பனி பாருங்கள், குட்இயர் டயரில் அன்யூஸ்டு கண்டிஷனில் ஒரு ஸ்டெப்பனி டயருமே கொடுத்துருக்காங்க, நீட்டாக இருக்குது. இப்போ வண்டியோட இன்ஜின் குவாலிட்டி பார்க்கலாம். இன்ஜினோட சவுண்டு, பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நம்ம எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். வண்டியோட இன்ஜின் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்ஜின்லாம் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும், பெட்ரோல் வண்டி தான், சீல்டு இன்ஜின் கண்டிஷனில் தான் இருக்குது. வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் பாருங்கள், சீல்டு இன்ஜின் கண்டிஷன் தான். எங்கேயுமே வந்து எந்த வேலையுமே பார்த்ததுக்கான அறிகுறி எதுவுமே இருக்காது, ஏன்னா இதுவரையும் வேலை பார்க்கல. ஐபிஎஸ் பிரேக்கிங் பம்ப் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் ஆப்ரான்லாம் பாருங்கள், ஒரிஜினாலிட்டியாக இருக்குது, எந்த விதமான அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது வண்டியில், ஒரு தெளிவான கண்டிஷனில் தான் இருக்குது. இப்போ இன்ஜினோட நாய்ஸ் எப்படி இருக்குன்றத மைக்கு பக்கத்தில் வச்சு காட்டுறேன், அதையும் கேளுங்க. மூணாவது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஹோண்டா சிட்டி, ஆட்டோமேட்டிக்ங்க, ஆட்டோமேட்டிக்ல வி டாப் அண்ட் மாடல். இந்த வண்டிக்கு நம்ம குவாட் பண்ணக்கூடிய ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 385,000 ரூபாய். வண்டியில ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, மியூசிக் சிஸ்டம், அலாய் வீல், ஏர் பேக், ஏபிஎஸ், எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துருது. இந்த வண்டியில இல்லாத ஆப்ஷன் எதுவுமே கிடையாது, ஒரு சூப்பரான குவாலிட்டியில ஒரு அருமையான வண்டி. இந்த வண்டி உங்களுக்கு தேவைப்பட்டா உடனே நம்ம எம்என் கார்ஸுக்கு ஒரு கால் பண்ணிட்டு டைரக்டா விசிட் பண்ணுங்க, வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இல்லை ஒரு மெக்கானிக் வச்சு செக் பண்ணுறா இருந்தாலும் தாராளமாக பண்ணிக்கிட்டு தாராளமாக எடுத்துக்கோங்க. வண்டிக்கு நான் கேரண்டி, ரொம்பவே குவாலிட்டியான வண்டி. இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே நம்ம எம்என் கார்ஸுக்கு கால் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லை இந்த வண்டி உங்களுக்கு தேவைப்படல அப்படின்னாலும் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.